இளம்பிள்ளையில இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சின்னம்பட்டி ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வடக்கு நோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப் இருக்கு. இவங்க வந்து மொத்த உற்பத்தியாளர், சேலையை வந்து இவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க. இவங்க கிட்ட விலை வந்து ₹250,000 இவங்க கிட்ட வந்து சாரீஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னா, நீங்க சிங்கிள் சாரீனாலும் ஆர்டர் பண்ணி இவங்க கிட்ட எடுத்துக்கலாம். சிங்கிள் சாரி வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. என்ன ஒண்ணுன்னா, நீங்க பண்ற சாரீஸ் வந்து ஆர்டர்ல நீங்க அந்த கொரியர் சார்ஜ் நீங்க தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வீட்டுல வச்சு சேல் பண்ண நினைச்சீங்கன்னா 10 சாரி வேணும், 5 சாரி வேணும், அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட் வேணும், இப்போ சாரீஸ்ல வந்து என்னென்ன டைப் வந்து சாரீஸ் வரும், ரெகுலரா வருது, எனக்கு அப்டேட் வேணுங்க அப்படின்னா உங்க நம்பரை நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ல லிங்க்ல வந்து நீங்க கன் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராகவே என்ன கலெக்ஷன் வருது, என்ன ரேட்ல இருக்கு, ஸோ நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி. ஆரஞ்சு கலர்ல நேர்ல வாங்கினா என்ன கலர்லாம் நிறைய இருக்கு, மொத்தம் 20 கலர் இருக்கும். 20 கலர் பக்கமா இருக்கு. ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்து எவ்வளோ கலர் வேணும், என்னங்கிறத வந்து என்ன டிசைன் இருக்கு எப்படி என்னங்கிறத பார்த்துக்கலாம். சரி ஓகே, அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுலயே புட்டா ஜரிகை அதிகமாக வந்துடும், ஜரிகை வந்து அதிகமாக வர்றதாப்பா. சரி சரி, இது முந்தானிங்கன்னா இது பிளவுஸு சேலை ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனுக்கு தானே வரும். இந்த டிசைன் தான் வந்து சேலை ஃபுல்லாக வரதுங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த டிசைன் ஃபுல்லாக வரது. ஸோ இதில் வந்து கலர் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது? கலர் நிறையா இருக்குண்ணா, 20 கலர் இருக்குண்ணா. ஆ வைங்க வைங்க பரவாயில்ல. இந்த மடிப்பு என்ன எப்படி இருக்குது? இந்த மடிப்புக்கு பேர் என்னங்க? விசிறி மடிப்புண்ணா. விசிறி மடிப்பா? ஓ, விசிறி மாதிரி இப்போ பிரித்தோம்னா விசிறி மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. இதே கலர் நிறையா இருக்குண்ணா. ம், இதில் எத்தனை கலர் நம்ம டவல் பட்டி இருக்கு? நிறையா இருக்குண்ணா, ஒரு 25 கலர் இருக்கு. ஓ, 25 கலர் பக்கமாக இருக்குது. இது இங்கே பாருங்கள், இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கலருக்கு பக்கமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஷாப்புக்கு வந்து நீங்கள் எடுக்கணும்னா இங்கே வந்து பார்த்துட்டு இவங்ககிட்ட என்னென்ன டிசைன் இருக்குன்னு டோட்டலாக காட்டலாம். ஸோ நம்ம வீடியோக்காக வந்து இப்போ ஷார்ட்டாக காட்டுறோம், வந்து இதில் என்ன கலர் இருக்குது, ஒரு 5 ஒரு 6 கலர் மட்டும் நம்ம காட்டியிருக்கோம். இதோட விலை எவ்வளோ வருது குட்டி? 850 ரூபா வருது. ஸோ நம்ம இது கடையில் எடுக்கிறதுக்கு இங்கே என்ன டிஃப்ரெண்ட் ரேட்? 1600 ரூபா வரும். 1600 ரூபா வருது. இப்போ நம்ம வந்து உற்பத்தியாளருங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சொந்தமாக தயாரிக்கிறதுனால 850 ரூபாய்க்கு வந்து நம்மகிட்ட இந்த சாரீ எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. சில்வர் கலர் சில்வர் சரியா வருது. இல்லை இல்லை, டிசைனே ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ இது வந்து இப்போ வாஷிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இதில் தான் கரா ஆகிடுது. இப்போ இந்த மாதிரினா வாஷிங்க்கு வந்து எப்படி ட்ரை வாஷ் தான் பண்ணுமா, எப்படி பண்ணலாம்? நார்மல் வாஷில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதோட வேவிங் வந்து ஆல்ரெடி இந்த டிசைனே வந்து வேவிங்கிறதுனால கலர் போகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நார்மல் வாஷே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. முந்தானியா? இது முந்தானி பிளவுஸு. சேலை ஃபுல்லாக என்ன இந்த மாதிரி சில்வர் சரிக்கை வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்டருமே வந்து சில்வர் சரிங்க. சரி ஓகே. இதில் கலர் வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க? ஆ, கலர்ஸ் கொஞ்சம் காட்டு. ஆ, இதில் ஒரு 20 கலர் இருக்குங்களா? 25 கலர் இருக்கு. 25 கலர் பக்கமாக இருக்கு. ஸோ இதோட ரேட் எவ்வளோ வருது, இந்த சாரீஸோட ரேட் எல்லாம்? 850 வரும். சரி, 850க்கு இந்த சாரீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ டெய்லி வந்து என்ன ரகமான சாரீஸ் வருது, அப்டேட்லாம் எப்படி குட்டி வாங்குறது? போட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க, அப்போ உங்களை ஸோ எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ அந்த சாரீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எனக்கு ப்ளூவில் வேணும், ரெட்டில் வேணும், க்ரீனில் வேணும்னு சொன்னோம்னா அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் வந்து கொரியர் பண்ணி விட்ருவீங்க. சரி மேடம், ஓகே. இதுலேயே நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குன்னா இந்த கல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சீலை ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துருக்கு. சீலை ஃபுல்லாக டிசைன் வந்து இந்த மாதிரி ஆர்டினரி டிசைனில் அந்த வந்து கல் வச்சு கொடுக்குறது.
சரிங்களா? சரி ஓகே, இந்த கல்லு இப்போ வைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? வாங்குறாங்க. எவ்வளவு கல் வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து பண்றாங்க. இதுல என்ன டிசைன் எத்தனை இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். குட்டி, இந்த கல் வந்து வாஷ் பண்ணும் போது கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? இது எப்படி கொட்டாம இருக்கணும்னா எப்படி பண்றாங்க, இல்ல டிசைன் இது எப்படி பண்றாங்க? நீங்க என்ன பண்ணாலும் கொட்டாது, நான் இந்த அயன் பாக்ஸ் ஷீட்ல வைக்கிறது, அது எதுவுமே ஆகாது. அயன் பாக்ஸ் ஷீட்ல வைக்கிறதா? இப்ப இந்த இதுக்கு வாஷிங் எப்படி பண்றது? இந்த கல் கல் சாலைக்கு வந்து எப்படி வாஷிங் பண்றது? நம்ம நார்மலா வீட்ல வந்து ரெகுலரா எப்படி பண்றோமோ அந்த வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கல் வந்து விழுவாதுங்கறீங்க. ஆ, விழுவாது. இப்போ 100% வந்து அந்த கல் விழுவுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. சரி, இதுல என்ன வேற என்ன டிசைன்ஸ் இருக்கு, கலர் இருக்கு, காட்டுங்க பார்க்கலாம். ஆ ஓகே, ரெட் கிரீன் கலந்த மாதிரி, பிங்க் ப்ளூ கலந்த மாதிரி, ப்ளூல பிங்க் கலந்த மாதிரி இருக்கு பார்டர்ஸ்ல. ஓகே, இந்த மாதிரி எங்க பாருங்க டிசைன்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி. இதுல வந்து எத்தனை கலர் இருக்குப்பா? 25 கலர்ஸ் இருக்கு. ஓ, மினிமம் வந்து சாரீஸ்னாலே 20-25 டிசைன் வந்து அந்த கலர், ஒரு டிசைனுக்கு இத்தனை கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இருந்து. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி கல்லோட்டன டிசைன் சாரீஸில் சில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் இல்லை, எனக்கு டிசைன் இன்னும் ஹெவியாக வேணும் கல் ஒட்டுறதுலையே அப்படின்னா, எவ்வளோனா அந்த கல் எவ்வளோ ஓட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன ரகம் சாரிப்பா? அது விசிறி மடிப்பு. ஓ, இப்படி எடுக்க அந்த விசிறி டைப்பு. இது என்ன டிசைன் சாரிப்பா? அது இது என்ன டிசைன் சாரி? இது ஓகே ஓகே, இந்த மாதிரி வந்து விசிறி டைப்புக்கு வரனால இது வந்து விசிறி மடிப்புன்னு சொல்றாங்க. ஓகே, இதுல எத்தனை கலர் இருக்குப்பா? சாம்பிளுக்குங்கிறதுனால இந்த இவ்வளோ கலர் பார்த்தீங்கன்னா 4 கலர் தான் காட்டியிருக்கோம். நீங்கள் வந்து டைரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் 20-25 கலர் வந்து இருக்கும். நீங்கள் பட்டு சேலை இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அதில் பாருங்கள் கலர் நிறையா இருக்குன்னா இப்போத்தி இப்போ சாம்பிளுக்கு வைக்கிறேன். சாம்பிளுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரே கலரில் எத்தனை புடவை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா, 50-100 நம்மளுக்கு வந்து எத்தனை தேவையோ அத்தனை ஒரே கலரில் அந்த டிசைனில் எடுத்துக்கலாம். சரி ஓகே ஓகே, பாருங்க ரொம்ப பெரிய பார்டர் வரும். எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 6-7 inches பக்கமாக வருது பார்டர் மட்டுமே. ஆ ஓகே, நீங்கள் பாருங்கள் டிசைனை பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸு. இந்த பாருங்க, இதெல்லாம் முந்தானி. இது முந்தானிங்களா? சேலை ஃபுல்லாக அந்த மாதிரி ஜரிகை தான். இது உடல் டிசைன். இது உடல் டிசைன். ஸோ இது பாருங்கள் சைடு பார்டரு, இது முகூர்த்த பட்டு உடல் டிசைன் பாருங்கள். உடல் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. விடுமா நான் அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டிசைன் வந்து நல்லாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் கிடைக்குதுப்பா? ஒரு எத்தனை கலர் வகையான கலர் இருக்குது? 20 கலர் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த முகூர்த்தப்பட்டு டைப்பில்
கிட்டத்தட்ட 20 கலர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க டிசைன்ஸ் சூப்பராக பாருங்க. இது வந்து உடல் டிசைனு, இது அப்படியே பார்டரு, கிட்டத்தட்ட இது பார்டரு 7 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு சரிங்களா. சரி நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு உங்களுக்கு இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கு இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ரேட்டு என்ன எத்தனை டிசைன்ஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து கொரியர் சார்ஜ் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிறது கேட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட் எப்படிப்பா இங்கேருந்து வந்து சேலை வந்து எத்தனை சேலை எடுக்கணும் உங்ககிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஒரு சீல் எடுத்தால் கூட உங்ககிட்ட இருந்து பார்சல் பண்ணிடுவீங்க. சரி நீங்கள் தமிழில் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் எல்லாமே எல்லா இதுக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொரியர் சார்ஜ் யார் கொடுக்கணும் பார்ட்டி இப்போ யார் வந்து ஆர்டர் பண்ணுறாங்களே அவங்க தான் வந்து கொடுக்கணும் கம்பல்சரி. ஸோ சேலையோட சார்ஜ் எவ்வளோ ப்ளஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வருதோ அவ்வளோ பண்ணலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு மதுரைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ போடுறீங்க 40 ரூபா சார்ஜ் இப்போ சிங்கிள் சாரி வந்து 40 ரூபா வருது. அப்போ அதுக்கப்புறம் போனால் வந்து வெயிட் அளவில் வந்து எவ்வளோ கேஜியோ பண்டிலோ அந்த ஏற்ற மாதிரி போடுறீங்க. சரி ஓகே அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமுந்திரிகா டைப்பான டிசைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒவ்வொரு டிசைனுக்குமே கிட்டத்தட்ட 20-25 கலர் டிசைன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் அந்த டிசைன் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு சாம்பிள் வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பார்த்து எல்லாமே நீங்கள் சாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் ஒரு 20-25 கலர் ஒவ்வொரு டிசைனுக்கு இருக்குது. நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம். கடைக்கு வந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையாங்கிறத அதை பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரளா சீல சேலை ஃபுல்லாக இந்த மாதிரி மயில் டிசைன்ஸு ஓகே கோல்டுங்க பாருங்கள். இது பார்டர் எல்லாமே கோல்டு பார்டர் டிசைன் வந்து கோல்டு ரெட்டு எல்லாமே கலந்த மாதிரி மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. சும்மா ஒரு 5-6 கலர் வந்து டிசைன் இப்போ ஒரு வைக்கிறார் பாருங்கள் மட்டும்தான் இருக்கும். இதுல வேற எந்த சில்வர் பாருங்க சில்வர் பார்டரு ஜரிகை போட்டுட்டு அதுக்கு அப்படியே பிளாக்ல டிசைன் பண்றது வேற எந்த கலரும் இதுல வந்து மிக்ஸ் ஆகாது. இங்க பாருங்க இதுல எந்தெந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதுவும் இதுலேயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 கலர் 20 டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னு நீங்கள் இமேஜ் பிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ கேரளா சாரீஸை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம். சில்க் சாரீஸ் பார்த்தாச்சு, கேரளா டிசைன் சாரீஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காட்டன் சாரீஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து எம்ப்ராய்டர் அப்போ இதை வேவிங் அப்படி கலர் இந்த டிசைனே வந்து வேவிங் அப்படி தானா? ஆமா இல்ல இது எம்ப்ராய்டிங் கிடையாதுனா தறியில ஓடுறதே இந்த மாதிரி தானா? ஓ இது நூல் வேவிங்கே வந்து இது டிசைன் இது எம்ப்ராய்டிங் இல்ல. ஆமா சோ இது வந்து வாஷ் பண்ணா அந்த டிசைன் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்லைங்க. இது பியூர் காட்டனுங்களா? ஆமா ஒரிஜினல் பியூர் காட்டன். ஒரிஜினல் பியூர் காட்டன். சரி ஓகே இதல இந்த இத காட்டு பாக்கலாம். முந்தானி எல்லாம் எப்படி இருக்கு? இது முந்தானினா? ஆ ஓகே இது முந்தானியா? ஓகே ஆ இது ப்ளவுஸ்னா? ஆ சேலை ஃபுல்லாக அந்த மாதிரினா? சேலை ஃபுல்லாக வந்து உடல் டிசைன் ஃபுல்லாக இந்த மாதிரி லீஃப் இலை இருக்கிற மாதிரி பாருங்க. அதாவது இந்த சேலை ஃபுல்லாக உடல் டிசைன் வந்து இந்த லீஃப் இருக்கிற மாதிரி மாடலு. இதோட முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கையில் வந்து அந்த சின்ன செடி வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன டிசைன் வந்து என்னென்ன இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன் பாருங்க. சும்மா லைட்டாக தான் கலர் டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா பியூர் காட்டன்ங்கிறதுனால உங்களுக்கு கலர் ஷேடு வந்து அப்படியே லைட் லைட்டாக தான் இருக்கும். இது பாருங்க மூணாவது, இது பாருங்க, இது ஒரு மூணாவது கலரு 4 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் பிரிண்டட் கிடையாது, பியூர் வேவிங்லேயே டிசைனை வந்து பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரீஸோட ஸ்பெஷல்ஸ். காண்டா இது வந்து வாஷிங் வந்து நார்மல் வாஷிங் தான். சரி ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது முந்தானியா? இது இல்லைன்னா டிசைன் டோட்டலாகவே பிளைன் லைன் தான். இந்த மாதிரி லைன் டிசைன் தான் வரும். இது வந்து முந்தானியா? சரி ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைன் ஜருகிலே வந்து இந்த மாதிரி மல்டி கலர் வந்துடும். மல்டி கலர் வந்துடுது. சரி ஓகே ஓகே. இதில் கலர் நிறைய இருக்கு. இதில் கலர் நிறைய, சும்மா ஒரு கொஞ்சம் கலர்ஸ் காட்டுங்க பாருங்க. எல்லோயிஸு, அதுக்கப்புறம் க்ரீனு, அது இந்த மாதிரி ரெட்டு ப்ளூ. ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. ஓகே இதுலேயும் எத்தனை டிசைன்ஸ் இருக்குப்பா? டிசைன்ஸ் நிறைய இருக்குமா? நிறைய இருக்கு, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே செக்கர் டிசைன்ஸ் எல்லாம்
இருபது கலர் பக்கமா இருக்கு. இது திரிபுரா டிசைன். திரிபுரா சில்க்ஸ். சரி ஓகே. இது இது ரேட்டு என்ன வருதுங்க? அடுத்து ப்ளூ ஒன்று இருக்குன்னா சாம்பிள் சாம்பிள்